கடிச்சு கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி, இது இது 2010 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஓவர் ரீகம்ப்ரெஷன் தான். இப்போ நான் இது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணிட்டேன், இப்போ நான் இன்ஜின் கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினோட இன்ஜின் ஒர்க் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ரீகம்ப்ரெஷன் ஆகும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் தான். இப்போ நான் இதோட இன்ஜினை ஃபுல்லாக டிஸ்மாண்டிங் பண்ணிட்டு பிஸ்டன் ஸ்லீவ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாட்டா ஏஸோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டிஸ்மாண்டிங் பண்ணிட்டேன். இதோட பிஸ்டன் டாப் ரிங்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஸ்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்ஸ் ரொம்ப மெயினானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் கேஸ் கம்ப்ரஷன் ரிங்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு வர ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸோட கிளியரன்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸோட கிளியரன்ஸு. இவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் வழியாக உங்களுக்கு ப்ளோ பை கேஸ் அதிகமாகும். ப்ளோ பை கேஸ் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா ரீகம்ப்ரெஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அதேமாதிரி இதோட பிளாக்கோட மட்டமும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பிளாக்கோட மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக சீட்டிங் ஆகலை. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு கேஸ் கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியும் பாயில் ஆகும். கேஸ் கட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீக் ஆகிடுச்சு. பிஸ்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை, ஏன்னா பிஸ்டன் வந்து உங்களுக்கு சைடில் வால்வ் மட்டும்தான் கொஞ்சம் தேஞ்சிருக்கு இந்த ஸ்கர்ட்டுக்கிட்ட. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸ்டனோட தான் சேஞ்ச் பண்ணோம். எப்போவுமே ஒரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணல என்னும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வரும். இதில் வாட்டர் பம்ப் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளோ ஹோல்ஸே வந்துட்டுருக்கோம். வாட்டர் பம்ப் எவ்வளோ தூரம் உங்களுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் இந்த சைடில் வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணாதனால இந்த வாட்டர் பம்ப் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி இதில் வர கிளச் பிளேட்டும், கிளச் பிளேட்டை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஹெட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வு எல்லாமே வந்து உங்களுக்கு பிஸ்டனில் டச் ஆகிட்டுருக்கு, இங்கே பாருங்கள். அதேமாதிரி வால்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சீட்டிங் இருக்கணும். வால்வு உள்ளே போயிடுச்சு. இப்போ வால்வ் சீட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இது வழியாக ஆயிலே லீக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஹெட்டோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளம் இருக்குது. ஹெட்டியன் சர்ஃபேஸை நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை நான் மிஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். மிஷின் ஷாப்பை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் வீடியோ போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீக் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ பை கேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்பொழுது இந்த பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப உங்களுக்கு ப்ளோ பை கேஸு ஆயிலும் சேர்ந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன தான் நீங்கள் பேக்கிங் மாற்றினாலும் வால்டோர் கேஸ் கெட்டோ இல்லை சரி உங்களுக்கு ஆயில் சம்பு கேஸ் கெட்டோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த வண்டிலையும் அதே கம்ப்ளைண்ட்டு தான். இப்போ இந்த வண்டியோட டாட்டா ஏஸோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன்.